என்னோட பேர் சதீஷ், டைரக்டர் ஆஃப் கொங்கு குளோபல் ஃபோரம் அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் ராக். ராக்ங்கிறது ரெசிடென்ட் அவேர்னஸ் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர். தமிழ்நாடு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்கிறது. கோயம்புத்தூருக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. ரொம்ப நாள் கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டம், 2011 மெட்ரோ ரயில் செயல்படுத்தணும், கோயம்புத்தூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்ன ஸ்கீமுக்கு வந்து இந்த தடவை ஒரு முழு ஒப்புதல் கொடுத்து 9,000 கோடி ஒதுக்கி மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது வந்து செம்மொழி பூங்கா, 172 கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டியோட ஒரு செம்மொழி பூங்கா வந்து காந்திபுரத்தில் ஜெயில் இருக்கிற ஏரியாவில் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. எந்த ஊருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பூங்காங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் என்டர்டெயின்மெண்ட் அலோன், என்வாயன்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். பட்ஜெட்டில் வந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு அவங்க சொல்லியிருக்கிறது, ஒரு டிஎன் டெக் சிட்டி அப்படின்னு கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் ஹொசூர் இந்த மூணு சிட்டிஸ் தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மேஜர் டெஸ்டினேஷன் ஆகிட்டு வருது. எவ்ரி இயர் தேர் இஸ் அ மல்டி ஃபோல்ட் க்ரோத் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கம்மிங் இன் டு கோயம்புத்தூர், விச் இஸ் அ வெரி வெல்கம் மூவ். டிஎன் டெக் சிட்டியாக கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருக்கிறது, அதுக்கான சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாலாவது வந்து கோயம்புத்தூர், மதுரை அண்ட் சென்னை இந்த மூணு ஊரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அர்பனைசேஷன் வந்து குளோபலி இட் இஸ் கம்மிங் அப், வில்லேஜஸில் இருக்கிறவங்க எல்லாம் சிட்டிஸ்க்கு வர்றாங்க. ஸோ அர்பனைசேஷன் இஸ் ரேபிட்லி க்ரோயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அது வந்து என்னன்னா சுத்தமான குடிநீர், சுகாதாரமான சூழ்நிலை, மூணாவது திடக்கழிவு மேலாண்மை வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் செக்ரிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்க்ஸ், லோக்கலில் பார்க்ஸ் கிரியேட் பண்ணுறது, நல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. அதுதான் வந்து எழில்மிகு நகரமாக கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு வந்து ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கது. இன்னும் சில முக்கியமான திட்டங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், ஒரு நல்ல சம், ஒரு 1,132 crores கொடுத்து இம்மிடியட்டாக ஏர்போர்ட் லேண்ட் எடுங்கன்னு சொல்லி எடுத்து 80% ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் லேண்ட் ஒர்க் வந்து முடிஞ்சது, அக்யூசியேஷன் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது முடிச்சுட்டு அந்த லேண்ட் அப்படியே அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணால் அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. ரெண்டாவது முக்கியமான திட்டம் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு அப்புறம் ஆஃப் த பில்டிங்க்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ்க்கு அப்புறம் அப்ரூவல் வாங்கணும்னா நம்ம முதல் வந்து சென்னை போய் தான் அப்ரூவல் வாங்க வேண்டியது இருந்தது. இப்போ வந்து கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணி திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணி அவங்க வந்து ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கோயம்புத்தூரில் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரோடுகள், வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்னு சொல்லி ஒரு ரோடு வந்து 2010 ஸ்டேட் அசம்பிளியில் வந்து கண்டிப்பாக அந்த ரோடு கோவைக்கு வேணும்னு சொல்லி சொல்லி அது பல தடவை மாறி இப்போ ஃபைனலைஸ் பண்ணி போன கவர்மெண்ட்லேயே வந்து அதுக்கான வேலைகள் ஆரம்பித்து இந்த கவர்மெண்ட் வந்து அதை துரிதப்படுத்தி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3னு 33 கிலோமீட்டருக்கு மதுக்கரையிலிருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம் வரைக்கும் அந்த ரோடை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் இந்த கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கான ஒதுக்கீடுகள் கவர்மெண்ட்ல பட்ஜெட்ல செஞ்சு கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. மேலும் அந்த எலிவேட்டட் காரிடர் வந்து ஃப்ரம் கோல்ட்வின்ஸ் ஃபர்தர் டு நீலம்பூர் ஹைவே வரைக்கும் ஃபர்தரா 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு நம்ம தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரவேற்கிறோம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணி பூச்சிகளுக்கான ஒரு மியூசியத்தை ரெனோவேட் பண்றதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அதுக்கான இடத்தை கொடுத்து அதுக்கான ஃபண்ட்ஸையும் அலோகேட் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி பல கோரிக்கைகளை எடுத்துட்டு நம்ம தேவைக்கான தேவைகளெல்லாம் புரிஞ்சுட்டு ரெண்டு கவர்மெண்ட்டுமே, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து நிறைய பணங்களை ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, என்வாயன்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்கறது, ப்ளஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுற செக்டருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற திட்டங்கள் ப்ளஸ் செயல்முறைப்படுத்த வேண்டிய
திட்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு காலகட்டம் நிர்ணயிச்சு இதை இமீடியட்டா வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்க கோரிக்கையா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை பண்ணுவாங்கன்னு நம்புறோம். நன்றி.